கதம்பம் சேனல் நேயர்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து என் குழந்தைக்கு வயசு 3 வயசு ஆகிடுச்சிங்க, இன்னும் சரியாகவே பேச வரல அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. ஜாதகத்தில் ஏதோ ஒரு கோளாறுனால தான் குழந்தை பேசலையோ, ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன கோளாறுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. முக்கால்வாசி நேரம் இந்த பேச்சு அப்படின்னு சொன்னோன்னா, ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்கணுங்க. 2ஆம் இடத்த அதிபதி எப்படி இருக்காரு, 2ஆம் இடத்த அதிபதி வந்து நீச்சம் பெற்றிருந்தாலோ, இல்லை கேத்துவோட சாரத்திலேயோ, இல்லை 2ஆம் இடத்துல கேத்து இருந்தாலோ, குழந்தைங்களோட பேச்சு வந்து டிலேவாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. இது வந்து ஜாதகத்தோட பெரும்பாலான கேசஸ் சொல்கிறேன். இன்னும் டீப் ரிசர்ச் எல்லாம் பண்ணி கூட நிறைய விஷயங்கள்னால குழந்தைங்களுக்கு பேச்சு டிலேவாக வரத்துக்கு வாய்ப்புண்டு. அந்த மாதிரி டிலேவாக இருக்கிற பெற்றோர்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம், பரிகாரம்னா உடனே மந்திரம் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறது என் காதில் கேட்குது. மந்திரம் சொல்லலைங்க இந்த வாட்டி இன்னும் எளிய பரிகாரமாக சொல்கிறேங்க. நம்ம கதமம் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வாராகியை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். பிரபு அண்ணா வாராகியை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அந்த வாராகி அம்பாலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த அம்பால் கிட்ட தான் நம்மளோட பிரச்சனைக்கு உண்டான பரிகாரமும் இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாராகி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா வார்த்தாளி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நாமம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நாம் என்ன டிஸ்கிரிப்ஷனில் அந்த வாராகி அம்பாலை பற்றி நாமங்களை பற்றி சொல்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். இந்த வார்த்தாளின்ற வார்த்தைக்கு என்ன தெரியுங்களா, வார்த்தையில் அமர்ந்து ஜாலம் புரிபவள் அப்படின்றது தான் அர்த்தம். அப்படின்னு சொன்னன்னா வாக்கு, அதாவது பேச்சு திறமை, பேசுறது நல்லா பேசணும்னு சொன்னன்னா வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாராகி தான். ஸோ வாராகி கிட்ட நீங்கள் போய் வழிபாடு பண்ணணும். எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. வாராகிக்கு வந்து நித்தியம் அபிஷேகம் பண்ணுவாங்க. உங்களால் முடிஞ்ச தேன், உங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது வாராகி இருப்பாங்க அப்படின்னு சொன்னான்னா வாராகி அம்பாளுக்கு தேன் வாங்கி கொடுங்க. தேன் வாங்கி கொடுத்து நித்திய அபிஷேகத்தில் சேர்க்க சொல்லுங்கள். அந்த அபிஷேகம் பண்ண தேனை உங்களுக்கு ஒரு பாட்டில்லையோ இல்லை ஏதோ ஒன்றுத்துலையோ பிடிச்சி தர சொல்லுங்கள். இந்த மாதிரியே வந்து பிடிச்சி தர தேனை தொடர்ந்து 5 நாள் குழந்தைக்கு நாக்கில் தடவிட்டே வாங்க. தடவிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குழந்தை நன்றாக பேசுவாங்க அப்படின்றது நிச்சயமாக சொல்லலாம். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை பண்ணணுங்க. இல்லைங்க, 5 நாள் தொடர்ந்து தேனை தடவிட்டு வந்தால் உடம்பு சூடாயிடுமோ அப்படின்னு பயந்தீங்கன்னா 5 வாரம் ஒரு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஏதாவது ஒரு கிழமை எடுத்துக்கோங்க. அன்றைக்கி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தேனை கொடுத்துருங்க. அபிஷேகம் பண்ண தேனை வாய்ந்து குழந்தையோட நாக்கில் கொஞ்சமாக ஒரு துளி தடவிட்டே வந்தீங்கன்னா 5 வாரம் தொடர்ந்து செஞ்சீங்களோ இல்லை 5 நாள் தொடர்ந்து செஞ்சீங்களோ உங்களுக்கு குழந்தை பேச்சு திறமையில் நல்ல வித்தியாசம் தெரியும். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் வந்து 2ஆம் இடம் சரியா இல்லைன்னு சொன்னோன்னா தன்னோட பேச்சுனாலேயே பிரச்சனைகளை மாற்றுறது, தன்னோட பேச்சுகள் ஏடாகுடமாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கும் இதே பரிகாரத்தை ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரியே வந்து சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு தன்மையை வச்சுக்கிட்டு தான் அவங்களோட தொழில் ஓடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னா வக்கீல், அப்படி இல்லைன்னு சொன்னோன்னா இந்த இப்போ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு சொல்லுவாங்க, சேல்ஸ், இந்த மாதிரி சேல்ஸில் இருக்கவங்க, பேங்கிங்கில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசி தான் தன்னோட தொழிலை விருத்தி பண்ணும். அந்த மாதிரியே பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கும் இதே பரிகாரம் பொருந்துங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ண தேனை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல வார்த்தை வலிமை, அதே மாதிரியே நல்ல வார்த்தைகள் உங்கள் நாவிலேருந்து வெளில வர்றதும் பார்க்கலாம், குழந்தைகள் நல்லா பேசுறதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யணுங்க. சில பேர் வந்து இல்லைங்க, எங்கள் வீட்டை சுற்றி எங்கேயுமே வந்து வாராகி அம்பாள் இல்லைங்க, வேற ஏதாவது வழி இருக்குங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகருக்கு பண்ணலாங்க. முருகர் எல்லா இடத்துலையும் முருகர் சன்னிதானம் இருக்குது.
இப்போ வாராகி சன்னிதானமும் எல்லா இடத்துலையும் இருக்கு. இருந்தாலும் வாராகி சன்னிதானம் இல்லாதவங்க வேற ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்றதுக்காக முருகர்கிட்டையும் இதே பரிகாரத்தை நீங்க ஃபாலோ பண்ணலாம். தமிழ் கடவுள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓம்காரத்தோட பொருளை வந்து தந்தைக்கே விளக்குனவர். அவருக்கு அபிஷேகம் பண்ணிய தேனை கூட குழந்தைங்களுக்கு தரவிட்டு வரலாம். முருகன் என்றதுனால 6 நாட்களோ இல்லைன்னா 6 வாரங்களோ தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். செஞ்சுட்டு வரும்போது இதே மாதிரியே குழந்தைங்களோட பேச்சு திறமை நன்றாக முன்னேறதை நீங்கள் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி பல நன்மைகளான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.